ஒரு பொண்ணு தூக்கு மாட்டி தொங்கிட்டு இருக்கிற அந்த ஒரு விஷயத்தை இவங்களும் பார்க்குறாங்க. அந்த பொண்ணோட ஏஜ் ஆல்மோஸ்ட் ஒரு 13 வயசுலேருந்து 15 வயசுக்குள்ளே தான் இருக்கும். இந்த ஒரு தாயத்தை கட்டினதுக்கப்புறம் நீ 6 மணிக்கு மேலே வெளியில் எங்கேயும் போகக்கூடாது. இன்கேஸ் நீ வெளியில் எங்கேனாச்சும் போனோன்னா அந்த ஒரு ஆன்மா உன்னை அகெயின் பொசஸ் பண்ணுறதுக்கு நிறையவே சான்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹாய், வணக்கம், வெல்கம் டு சேனல், பேக் டு அவர் ஈவென்ட். ஒரு பொண்ணை ஒரு பேய் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கு. பொதுவாக மனுஷங்க இறந்ததுக்கப்புறம் அவங்களோட ஆன்மா பூமியில் அலைஞ்சிட்டு தான் இருக்கும். அதுலேயே ஒரு சில பேருக்கு வந்து அவங்களோட நிறைவேறாத ஆசை, அப்படிப்பட்ட பர்சன் இறந்துட்டாங்கன்னா அவங்களோட ஆசை நிறைவேற வரைக்கும் அந்த ஒரு சோல் பூமியில் தான் சுற்றிட்டுருக்கும். அண்ட் அந்த ஒரு சோல் வீக்கான ஒரு பர்சனாக பார்த்து அவங்கள ஈஸியாக ப்ரொசஸ் பண்ணி அவங்க மூலியமாக அவங்களோட விஷயத்தை ரொம்ப ஈஸியாக ஃபுல்ஃபில் பண்ணிக்கும். பட் இங்கே ஒன்று இல்லை, ரெண்டு ஆன்மாக்கள் ஒரு பொண்ணை ப்ரொசஸ் பண்ணியிருக்கு. எதனால் இந்த ஒரு பொண்ணை ப்ரொசஸ் பண்ணியிருக்கு அண்ட் அதோட நீட் என்ன, எப்படி இந்த ஒரு பொண்ணு ப்ரொசஸ் பண்ணியிருக்கின்ற ஃபுல் டீடைல் பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இந்த ஒரு இன்சிடென்ட்டில் சின்னதாக ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன். அது என்னன்னா, இவங்களுக்கு இந்த ஒரு இன்சிடென்ட்க்கப்புறம் கையில் தாயத்தும் கட்டியிருக்காங்க. அந்த தாயத்தை கட்டினதுக்கப்புறம் ஈவினிங் 6 மணிக்கு மேலே அவங்களால வெளியில் போக முடியாது. இன்கேஸ் அவங்க வெளியில் போனாங்கன்னா அந்த ஒரு ஆன்மா அவங்கள பொசாஸ் பண்ணுறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. ஸோ இதனாலேயே இப்போ வரைக்கும் அவங்க 6 மணிக்கு மேலே வெளியில் போகிறதுக்கு ரொம்பவே பயந்துட்டு தான் இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு இன்சிடென்ட் பற்றி தான் இப்போ நம்ம ரொம்பவே டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூ பாருங்கள். அண்ட் நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோவில் போகலாம். இவங்க நேம் டென்னிஸ். இவங்க சென்னை பொழிச்சலூர் சேர்ந்தவங்க. அண்டு பேசிக்காக இவங்க ஃபேமிலி ஒரு ஆங்கிலோ இந்தியன் ஃபேமிலி. டென்னிஸ் இப்போ ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. அண்டு இந்த ஒரு இன்சிடென்ட் இவங்க ஏஜ் அட்டன் பண்ணி கொஞ்சம் நல்லதான் இந்த ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. அந்த ஒரு இன்சிடென்ட் பற்றி இப்போ நம்ம கிளியராக பார்க்கலாம். டென்னிஸ் இவங்க 2012 ஏஜ் அட்டன் பண்ணியிருக்காங்க. ஏஜ் அட்டன் பண்ணி கொஞ்ச நாள் வீட்டில் தான் இருந்திருக்காங்க. இந்த ஒரு ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சு இவங்களோட ரெகுலர் லைஃபுக்கும் வராங்க. ஸோ அதுக்கப்புறம் இவங்க ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுறதா இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக ப்ளே பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயம் கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்படி தான் ஒரு நாள் இவங்களோட ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக அண்ட் அவங்க கூட ப்ளே பண்ணுறதுக்காக பக்கத்துலேயே ஒரு இடத்துக்கும் போயிருக்காங்க. அந்த இடத்துக்கு போனதுக்கப்புறம் அந்த ஸ்பாட்டில் ஒரு முஸ்லீம் ஃபேமிலியும் இருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பாப்பா இந்த இடத்துல அந்த அளவுக்கு விளையாடாத, இது ரொம்பவே ஹாண்டடான இடம், இந்த இடத்துல நைட்டில் வந்து நிறைய ஸ்ட்ரேஞ்சான விஷயம் கண்டினியூவாக நடக்கும், அண்டு இந்த இடத்துல யாரோ பேசுகிற மாதிரி அண்டு நடக்கிற மாதிரி அண்டு கொலுசு சத்தம்லாம் வந்து அதிகமாக கேட்கும். ஸோ இந்த இடத்துல அதிகமாக ப்ளே பண்ணாத அப்படின்னு அவங்ககிட்டயும் சொல்கிறாங்க. பட் டென்னிஸ் இந்த ஒரு விஷயத்தை பெருசாக எடுத்துக்காமல் ரொம்பவே நார்மலாக இருக்காங்க. அண்டு இந்த ஒரு இன்சிடென்ட் இங்கேருந்து தான் இவங்களை ஃபாலோ பண்ணுது. டென்னிஸ் இங்கே ப்ளே பண்ணதுக்கப்புறம் வீட்டுக்கும் போகிறாங்க. அப்படி வீட்டுக்கு போகும்போது இவங்களோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டும் வீட்டுக்கு வராங்க. ஸோ டென்னிஸ் இவங்களுக்கு பேசிக்காகவே இந்த ஹாரரான ஸ்டோரி, கோ ஸ்டோரி பற்றி பேசுறது ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும். அதே போல தான் இவங்க ஃப்ரெண்டுக்கும் வந்து அந்த மாதிரி கோஸ்ட் விஷயத்தை பற்றி பேசுறது ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இதனாலே இவங்க ரெண்டு பேரும் வீட்டில் உட்காந்து ஹாரரான ஸ்டோரிஸ் அந்த பேய் கதை எல்லாத்தையுமே வந்து ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிப்பாங்க. ஸோ இப்படியே ஷேர் பண்ணிகிட்டே இருக்கும்போது டைமும் போயிட்டே இருக்கு. ஒரு லெவலுக்கு மேலே டைம் போனதுக்கப்புறம் டென்னிஸ் அவங்க ஃப்ரெண்டு வீட்டிலருந்தும் கிளம்புறாங்க. ஸோ இவரை வழி அனுப்பிட்டு வரலாம் அப்படின்னு இவங்களும் கூட கொஞ்சம் தூரம் நடந்து போகிறாங்க. நடந்து போயிட்டு அவரை விட்டுட்டு இவங்களும் ரிட்டர்ன் திரும்ப வீட்டுக்கும் வராங்க. அப்படி வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்த மாதிரி சடனாக ஸ்டன்னாகி நிற்கிறாங்க. அங்கே என்ன இருக்குன்னா, ஆக்சுவலாக அந்த ஒரு ஸ்பாட்டில் ஒரு பொண்ணு தூக்கு மாட்டி தொங்கிட்டுருக்கிற அந்த ஒரு விஷயத்தை இவங்களும் பார்க்குறாங்க. பட் இந்த ஒரு விஷயத்தை இவங்க வாக் பண்ணிட்டு போகும்போது தான் அந்த ஸ்பாட்டில் சடனாக பார்த்துட்டு அந்த க்ராஸ் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த ஒரு இடத்துல இந்த மாதிரி இன்சிடென்ட் இருக்குதுன்னு திரும்ப ரிட்டனும் வராங்க. ரிட்டன் வந்து அந்த இடத்துல பார்க்கும்போது அந்த இடத்துல ரொம்பவே நார்மலாக இருக்குது. பட் இவங்க பார்த்தது அந்த இடத்துல ஒரு பொண்ணு. அந்த பொண்ணோட ஏஜ் ஆல்மோஸ்ட் ஒரு 13 வயசுலேருந்து 15 வயசுக்குள்ளே தான் இருக்கும். அந்த ஒரு பொண்ணு ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸும் போட்டிருக்காங்க அண்டு அவங்களோட முடி ரொம்பவே லாங்காக இருக்குது. அப்படிப்பட்ட அந்த ஒரு பொண்ணு தான் இந்த இடத்துல தூக்கு மாட்டி தொங்கிட்டு இருக்கிற அந்த ஒரு விஷயத்தை இவங்க கிளியராக பார்த்துட்டு தான் அங்கேருந்து மூவ் பண்ணியிருப்பாங்க. பட் ரிவர்ஸில் வந்து பார்க்கும்போது அந்த ஒரு இடம் ரொம்பவே நார்மலாக இருந்திருக்கு. பட் அந்த டைமில் இவங்களோட தாட் என்னென்னா, இப்போ தான் நம்ம ஃப்ரெண்டு கூட இந்த பேய் கதைலாம் அதிகமாக பேசியிருக்கோம், மேபி அதோட ஒரு ரிஃப்ளெக்ஷனாக இருக்கும்னு இந்த ஒரு விஷயத்தை பற்றி பெருசாக எடுத்துக்காமல் அங்கேருந்து வீட்டுக்கும் போகிறாங்க. இந்த ஒரு இன்சிடென்ட்க்கு அப்புறம் டென்னிஸ் இவங்களுக்கு ஹெல்த் வைஸாக ப்ராப்ளமும் வருது. அது என்னென்னா, இவங்களுக்கு அடிக்கடி வாமிட் வர மாதிரியும் அண்ட் அடிக்கடி தலை சுற்றுற மாதிரியும் சம்டைம்ஸ் இவங்க டயர்டாக ஃபீல் பண்ணுற மாதிரி நிறைய விஷயத்தை ஃபீல் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்டாக இந்த மாதிரியான விஷயத்தை ஒரு ப்ரெக்னன்சியாக இருக்கிறவங்க ஆர் ப்ரெக்னன்ட் லேடி இவங்க தான் வந்து அடிக்கடி வாமிட் வரதாக இருக்கட்டும், இந்த டயர்டாக ஃபீல் பண்ணுற மாதிரி நிறைய விஷயத்தை அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது சின்ன பொண்ணான டென்னிஸ் இவங்களுக்கு எதனால் இந்த ஒரு ப்ராப்ளம் வருதுன்னு ஒரு கன்ஃபியூஷன் இருந்துட்டு இருக்கு. அண்டு இந்த ஒரு ப்ராப்ளமோட டென்னிஸ் அவங்க அம்மா கிட்டையும் போய் சொல்கிறாங்க, இது போல் எனக்கு ஹெல்த் வைஸாக ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா டேரெக்டாக ஹாஸ்பிட்டலுக்கும் கூப்பிட்டு போகிறாங்க. ஹாஸ்பிட்டல் கூட்டு போனதுக்கப்புறம் அங்கே டாக்டரும் செக் பண்ணி பார்க்குறாங்க. செக் பண்ணி பார்க்கும்போது ரொம்பவே நார்மலாக தான் இருக்காங்க. பட் இவங்களுக்கு வாமிட் சென்சேஷன் அதிகமாக இருக்கிறதுனால அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு இன்ஜெக்ஷனும் போடுறாங்க. இந்த ஒரு இன்ஜெக்ஷனை போட்டதுக்கப்புறம் டென்னிஸ் கொஞ்சம் ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுறாங்க. பட் இந்த ஒரு இன்சிடென்ட்க்கப்புறம் டெனிஸ் இவங்க ஃபீல் பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னா, சம்டைம்ஸ் நானாக இருக்க மாட்டேன், எனக்குள்ளே யாரோ இருந்து என்னை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஒரு சில விஷயத்தை நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. இப்படி
அப்படியே இவங்களோட லைஃபும் போயிட்டுருக்கு. அண்ட் டெய்லி ஹாஸ்பிட்டலுக்கும் போகிறாங்க, டெய்லி இன்ஜெக்ஷனும் போட்டிருக்காங்க. இதை பார்த்த டாக்டர், இவங்களுக்கு இது போல் டெய்லி இன்ஜெக்ஷன் போட்டோன்னா இவங்களுக்கு ஹெல்த் வைஸாக இன்னும் ப்ராப்ளம் வரதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது, ஸோ இதனால் ஃபுல் பாடி செக்கப் எடுத்து பார்த்துடலாம், மேபி அதில் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்தால் ஈஸியாக கெஸ் பண்ணிடலாம் அப்படின்னு அவங்களும் ஃபுல் பாடி செக்கப் எடுத்து பார்க்குறாங்க. பட் ஃபுல் பாடி செக்கப் எடுத்ததுக்கப்புறமும் இவங்களோட ஹெல்த் கண்டிஷன் ரொம்பவே பக்காவாக தான் இருக்குது, அதாவது ரிப்போர்ட்டில். அப்போ தான் டாக்டர் இன்னொரு விஷயத்தை யோசிக்கிறாரு, மேபி இவங்களுக்கு மென்டலி ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்திருக்கும், அதாவது மென்டலி ஏதாச்சும் அஃபெக்ட் ஆகிருக்க போகிறாங்க, ஸோ அவங்கள ஒரு பெஸ்ட் சைக்காட்ரிஸ்ட் கிட்ட கூட்டு போங்க அப்படின்னு ஒரு சஜஷனும் சொல்கிறாங்க. இதனால் டென்னிஸோட அம்மா ஒரு சைக்காட்ரிஸ்ட் கிட்டையும் கூட்டு போகலான்னு இருக்காங்க. அப்படி இவங்க அந்த ஒரு கிளினிக் போயிட்டு இருக்கும்போது அந்த டைமில் டென்னிஸ் இவங்களுக்கு ஹெல்த் வைஸாக ப்ராப்ளமும் வருது, அண்டு நான் வீட்டுக்கு போனேன் என்ன வீட்டுக்கு கூப்பிட்டு போயிருங்க அப்படின்னு டென்னிஸ் அவங்க அம்மாட்ட சொன்னதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனில் டென்னிஸோட அம்மா காரை வீட்டுக்கு வந்து இருப்பாங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் டென்னிஸ் அவங்க அம்மா திங்க் பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னா, என் பொண்ணு நார்மலாக தான் இருக்கா, செக்கப் எடுத்து பார்த்துட்டோம் எல்லாமே பக்காவாக தான் இருக்குது, அண்டு ஹெல்த் வைஸாக எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. அப்படி இருக்கும்போது எதனால் டென்னிஸ் இப்படி ஃபீல் பண்ணுறான் அப்படின்னு அவங்க அம்மாவும் திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. அண்டு இந்த ஒரு விஷயத்த டென்னிஸ் அவங்க அம்மா அவங்க ஃப்ரெண்டுக்கிட்டையும் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி ஷேர் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்ட் டென்னிஸோட அம்மா கிட்ட ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க, அது என்னன்னா என்னோட பொண்ணுக்கும் சேம் இதே போல் ப்ராப்ளம் இருந்தது, நான் ஒரு பாயோட நம்பர் தரேன் அவரை போய் மீட் பண்ணு, கண்டிப்பாக இதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும்னு அவரோட நம்பரும் தராங்க. அண்டு அந்த ஒரு பாய் சென்னை 777 தான் இருக்காங்க. இவங்களும் அந்த ஒரு பாயை போய் மீட் பண்ணுறாங்க. அண்டு டென்னிஸோட நேம் அவங்களுக்கு இருக்கிற ப்ராப்ளம் எல்லாத்தையுமே வந்து சொன்னதுக்கப்புறம் அவரும் அந்த ஒரு இடத்துலையே ப்ரேலாம் பண்ணிவிட்டு அவருக்கு ஃபீல் ஆகிற ஒரு விஷயத்தையும் சொல்கிறாரு. அது என்னென்னா டென்னிஸ் இவங்களை ஒரு ஆன்மா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு, இதை நம்ம தடுக்கலைன்னா கண்டிப்பாக இவங்களோட உயிருக்கு ஆபத்து அப்படின்னு அந்த ஒரு பாய் டென்னிஸோட அம்மா கிட்டே சொல்கிறாங்க. ஒரு சைடில் பாய் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக அந்த ஒரு ப்ராசஸும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அண்டு இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா டென்னிஸ் இவங்களுக்கு ஹெல்த் வைஸாக ரொம்பவே ப்ராப்ளம் வந்து வெயிட்டும் லாஸ் ஆகுது. அண்டு இவங்களோட பாடியில் வெறும் எலும்பு மட்டும்தான் இருக்கிற மாதிரி இவங்களோட வெயிட் ரொம்பவே லாஸ் ஆகுது. இந்த ஒரு விஷயத்தை இவங்க அம்மா பார்த்து ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அண்ட் அந்த டைமில் டென்னிஸோட அம்மா டென்னிஸை தூக்கலான்னு தூக்குறாங்க. அப்படி தூக்கும்போது டென்னிஸோட அம்மா ஒரு விஷயத்தையும் ஃபீல் பண்ணுறாங்க, இவளுக்கு ஹெல்த் வைஸாக ப்ராப்ளம் வந்திருக்கு, ரொம்பவே வெயிட் லாஸும் ஆயிருக்கு. இப்படி இருக்கும்போது இவளை ரொம்பவே ஈஸியாக தூக்கிடலாம், பட் இவளோட பாடி ஒரு மெச்சூரான ஒரு பொண்ணோட வெயிட் எவ்வளோ இருக்குமோ அந்த ஒரு வெயிட்டை தான் இப்போ இவங்களும் ஃபீல் பண்ணுறாங்க. அண்ட் எப்பப்போலாம் டென்னிஸை தூக்கணும்னு இவங்க நினைக்கிறாங்களோ அந்த டைமில் அவங்க அம்மா அவங்களோட பாடியில் இருக்கிற ஃபுல் எனர்ஜி ட்ரெயின் ஆகிறத அவங்களும் நோட் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு இன்சிடென்ட்க்கு அடுத்த நாள் பாய் அவர் வீட்டுக்கும் வராரு. அப்படி வீட்டுக்கு வரும்போது ஒரு சில மந்திரிச்ச பொருள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வராங்க. அப்படி வரும்போது டென்னிஸ் இவங்க வீட்டில் இவங்க வளர்த்துட்டுருக்கிற அந்த ஒரு நாய் அந்த இடத்துல ரொம்பவே ஃபோர்ஸாக அண்டு ரொம்பவே ஹார்ஷாக கத்தவும் ஆரம்பிக்குது. இதை பார்க்கும்போது இவங்களுக்கு ரொம்பவே ஸ்ட்ரேஞ்சாக இருக்குது, இது வரைக்கும் இந்த நாய் இது போல் ரியாக்ட் பண்ணதில்லை, சைலண்ட்டாக இருன்னு சொன்னால் சைலண்டாக இருக்கும், பட் அந்த டைமில் ரொம்பவே ஹார்ஷாக கத்திட்டு இருக்கிறத பார்த்து இவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த ஒரு நாயை வெளியில் எடுத்துகிட்டு போய் கட்டுறாங்க. அண்டு இந்த சைடில் டென்னிஸ் இவங்களுக்கு இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு தெரியாமல் ரொம்பவே பயத்துலேயும் இருக்காங்க. அண்டு அந்த இடத்துல அவங்க அழுதுட்டும் இருக்காங்க. பாய் இவரும் வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவர் டென்னிஸ் கிட்டே கேட்குற ஒரே கேள்வி என்னென்னா, இங்கே என்ன நடக்குது அப்படின்னு டென்னிஸை கேட்டதுக்கப்புறம் இவங்களுக்கு, ஆமாம் இவர் யார், இவர் எதுக்கு இங்கே வந்தார், அண்டு என்னை பார்த்து எதுக்கு இந்த கேள்வி கேட்குறாருன்னு இவங்களுக்கு எந்த ஒரு விஷயமும் தெரியல. பிகாஸ் டென்னிஸ் இவங்களுக்கு அவங்க அம்மா அவங்ககிட்ட போய் பேசின எந்த ஒரு விஷயமும் தெரியாது, ஈவன் அவங்க அம்மா இவங்ககிட்டையும் ஷேர் பண்ணலை. இப்போ சடனாக அவங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இவங்களுக்கு அவர் யாருன்னு அண்டர்ஸ்டாண்ட் கூட பண்ண முடியல, அப்படி ஒரு சுச்சுவேஷனில் தான் இவங்களும் இருந்துட்டுருக்காங்க. அண்டு அந்த இடத்துல பாய் அவர் என்ன சொல்கிறாருனா, நான் உன் மேலே இந்த மந்திரிச்ச தண்ணியை தெளிப்பேன், பட் நான் எப்பப்பெல்லாம் தெளிக்கிறனோ அந்த டைமில் நீ சிரிச்சுட்டு தான் இருக்கணும், அண்டு உன் மூஞ்சி ஏன் இப்படி சோகமாக இருக்குன்னு அவரும் பேச்சு கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அண்டு அவரும் அந்த ஒரு தண்ணியை தெளிக்கும் போது டென்னிஸ் இவங்க கொஞ்சம் ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுறாங்க. அப்படியே அவர் மந்திரிச்ச பொருள் எல்லாத்தையுமே ஒரு சுருக்கு பையிலையும் போட்டு எடுத்து வந்திருக்காங்க. இதை டென்னிஸோட அம்மாக்கிட்டையும் கொடுக்குறாங்க. அண்டு அதை உங்கள் வீட்டில் ஹோல்டரில் வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பேசிக்காக டென்னிஸ் இவங்களோட ஃபேமிலி ஒரு கிறிஸ்டியானிட்டி ஃபேமிலி, அண்டு அவங்க வீட்டில் புனிதமாக இருக்கிற அந்த ஒரு இடத்துல தான் இந்த ஒரு பொருளையும் வைக்க சொல்லியிருக்காங்க. அண்டு அந்த ஒரு இடத்துல தான் இவங்களும் அந்த ஒரு பொருளை வைக்க போயிருக்காங்க. இவ்வளோ நேரம் நார்மலாக இருந்த டென்னிஸ் இப்போ அழ ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த அழகத்தை பார்த்தா அவங்க அம்மாவுக்கு இது ரொம்பவே ஸ்ட்ரேஞ்சாகவும் இருக்குது. அண்டு இந்த ஒரு விஷயத்தை பாய் அவர்கிட்டையும் சொல்கிறாங்க. அண்டு அவர் என்ன சொல்கிறாருனா, அது போக வேண்டிய நேரம் வந்துருச்சு, இந்த டைமில் அது இப்படி தான் ரியாக்ட் பண்ணும், இதை பற்றி நீ எதுவுமே கண்டுக்காத, அண்டு நான் கொடுத்த அந்த ஒரு மந்திரிச்ச தண்ணியை கண்டினியூவாக தெளிச்சிட்டே இரு, எல்லாமே சரியாக போயிடும்னு அவரும் சொல்கிறாரு. இந்த ஒரு இன்சிடென்ட்க்கப்புறம் டெனிஸ் இவங்க ஒரு சில நார்மலாக இருக்காங்க, மற்ற நேரம் ஃபுல்லாக இவங்க இவங்களாக இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. அது என்னென்னா திடீர்னு அழறாங்க, திடீர்னு நார்மலாக இருக்காங்க, திடீர்னு அழறாங்க, அகைன் திடீர்னு நார்மலாக இருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தை கண்டினியூவாக மாற்றி மாற்றி பண்ணிட்டு இருக்காங்க. அண்டு அந்த டைமில் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், என் ஹாஸ்பிட்டல் கூட்டு போங்க, என்னால் முடியல அப்படின்னு டென்னிஸ் அவங்க அம்மா கிட்டே சொல்கிறாங்க. இதை பார்த்து அவங்க அம்மா பாய் கிட்டையும் போய் பேசுகிறாங்க, இதை போல் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகலாமா அப்படின்னு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் எங்கே வேணாலும் கூட்டு போங்க, பட் கூட்டு போயிட்டு நைட்டு 12 மணிக்குள்ளே கூட்டு வந்துடுங்க, ஏன்னா நம்ம பண்ணியிருக்கிற இந்த ஒரு பூஜை நீங்கள் நைட்டு 12 மணிக்கு மேலே வெளியில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது பலன் தராது, அந்த ஒரு டைமில் நீங்கள் வீட்டில் இருந்தால் மட்டும்தான் இது சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும் அப்படின்னு இவங்ககிட்டையும் சொல்லி இவங்களும் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புறாங்க. பட் இவங்களோட சுச்சுவேஷனாக என்னென்னு தெரியல, இவங்க ஹாஸ்பிட்டல் போனதுக்கப்புறம் அங்கே இருக்கிற டாக்டர் ரவுண்ட்ஸுக்கும் போயிருக்காங்க, ரவுண்ட்ஸுக்கு போயிட்டு வழக்கத்தை விட ரொம்பவே லேட்டாக தான் வராங்க. இவங்களும் வெயிட் பண்ணுறாங்க, இது எல்லாமே நைட் டைமில் தான் நடந்திருக்கு, ரொம்பவே லேட்டாக ஆகுது. ஃபைனலாக டாக்டர் வராங்க, அவங்ககிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு ப்ரிஸ்கிரிப்ஷனும் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பும்போது டைம்
நைட் 11:30 ஆகுது. இதுக்கப்புறம் ஃபார்மசியும் போகிறாங்க. ஃபார்மசி போயிட்டு மெடிசனும் வாங்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல டெனிஸ் ரொம்பவே ஸ்ட்ரேஞ்சாக ரியாக்ட் பண்ணுறாங்க. அது என்னன்னா, அங்கே இருக்கிற ஜான்சன் ஜான்சன் இந்த பேபி கேர் ப்ராடக்ட் எல்லாத்தையுமே பார்த்து எனக்கு இதெல்லாம் வேணும் அப்படின்னு டென்னிஸ் அவங்க அம்மா கிட்டையும் கேட்குறாங்க. இதை பார்த்து டென்னிஸ் இவங்க அம்மா எதுவுமே புரியாமல் அப்படின்னு நிற்கிறாங்க. அண்ட் அந்த இடத்துல என்கிட்ட காசு எதுவுமே இல்லாமல் நம்ம மெடிசன் மட்டும் வீட்டுக்கு வாங்கிட்டு போயிடலாம், அண்ட் நெக்ஸ்ட் டைம் வரும்போது நான் இதெல்லாம் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டென்னிஸ் அவங்க அம்மாவோட ஃப்ரெண்டும் கூட வந்திருக்காங்க, ஆஃபீஸ் ஃப்ரெண்டு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, சின்ன பொண்ணு கேட்குது வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு அவர் அவரோட செலவில் வாங்கி தராங்க. அண்ட் அங்கே இருக்கிற ஜான்சன் அண்ட் ஜான்சன் பேபி அந்த ப்ராடக்ட்டில் நிறைய இவங்களுக்கும் வாங்கி தராங்க. இங்கேருந்து ஃபைனலாக வீட்டுக்கும் கிளம்புறாங்க காரில். இவங்க மூணு பேருமே காரில் வீட்டுக்கும் போயிட்டுருக்காங்க. அப்படி போயிட்டே இருக்கும்போது டெனிஸோட அம்மாவுக்கு ரொம்பவே கிளியராக தெரியும், இது நம்ம பொண்ணு இல்லை, நம்ம பொண்ணோட உடம்புல வேற ஏதோ இருக்குதுன்னு இவங்களுக்கு ரொம்ப கிளியராகவே தெரியுது. அண்டு போகிற வழியில் இவங்களோட ஃப்ரெண்டை வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு தான் நம்ம வீட்டுக்கு போகணும் அப்படின்னு இவங்களும் வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல டெனிஸ் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் சொல்கிற ரூட் வழியாக போங்க, அந்த ரூட்டில் எனக்கு தெரிஞ்ச இன்னோட ரிலேட்டிவ்ஸ்லாம் இருக்காங்க, அவங்கள நான் பார்க்கணும் அப்படின்னு டென்னிஸ் சம்மந்தமே இல்லாமல் பேசுகிறாங்க. அண்டு பேசிக்காக இவங்க ஒரு ஆங்கிலோ இந்தியன் ஃபேமிலி, அண்டு இவங்களோட மதர் டங் இங்கிலீஷ். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா டென்னிஸ் இவங்களுக்கு தமிழ் சுத்தமாக வராது, பட் அந்த டைமில் டென்னிஸ் இவங்க தமிழை ரொம்பவே ஃப்ளூவெண்ட்டாக பேசுகிறாங்க. இதை பார்க்கும்போது இவங்க அம்மாவுக்கு எதுவுமே புரியாமல் அப்படியே ஸ்டன்னாகி நிற்கிறாங்க. அப்புறம் வந்து நான் சொல்கிறேன், லைக் நான் சொல்கிற வழியில் போங்க. உடனே வந்து பின்னாடி இருக்கிற அங்கிள் வந்து கேட்டிருக்காங்க, எங்கே அப்படின்னு. ஒன்று கரெக்டாக வந்து அந்த சுடுகாட்டுக்கு வழி தான் நான் காட்டுறேன், நீங்கள் அந்த சைட் போங்க, என் சொந்தக்காரங்களாம் அங்கே தான் இருக்காங்க, நான் பார்த்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி நான் சொல்கிறேன். எங்கள் அம்மாவுக்கு வந்து ரொம்ப பயம் வந்துச்சு. அப்புறம் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, லைக் இல்லை அந்த அங்கிள் வந்து எங்கள் அம்மா பிடிச்சி கிளி விட்டார் கையில், நாங்கள் வந்த வழியில் தான் நாங்கள் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ கூட்டிகிட்டு போகிறாங்க. இதுக்கப்புறம் டென்னிஸ் அவங்க அம்மா அவங்களோட ஃப்ரெண்டை வீட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு ஃபாஸ்ட்டாக வீட்டுக்கும் வராங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் டென்னிஸ் இவங்களை தூங்கவும் வைக்கிறாங்க. அண்ட் அவங்களோட தலைக்கு மேலே ஒரு சுருக்கு பையும் வைக்கிறாங்க, அதில் மந்திரிச்ச பொருள் எல்லாமே இருக்குது. இந்த ஒரு டைமில் டென்னிஸ் இவங்க ஃபீல் பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னா, இவங்களோட தலைக்கணியை யாரோ பிடிச்சி இழுக்கிற மாதிரி ஒரு விஷயத்தையும் ஃபீல் பண்ணுறாங்க. அண்ட் இவங்க உடம்புலேருந்து ஏதோ வெளியில் வர ட்ரை பண்ணிட்டு இருக்கிற மாதிரி அந்த ஒரு விஷயத்தையும் ஃபீல் பண்ணுறாங்க. அண்ட் டென்னிஸ் அவங்க அம்மா கிட்ட, அம்மா என்னோட தலைக்கணியை யாரோ இழுக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது டென்னிஸோட அம்மா பாய்கிட்டையும் பேசுகிறாங்க. அண்ட் பாய் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவங்களோட உடம்புல இருக்கிற அந்த ஒரு ஆன்மா வெளியில் வரத்துக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு. அதுக்கு ரீசன் அவங்க தலைக்கு மேலே இருக்கிற அந்த மந்திரிச்ச அந்த ஒரு பை தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. டென்னிஸ் இவங்களுக்கு ஒரு அக்காவும் இருக்காங்க, அவங்க தனியாக ஒரு ரூம்லேயும் இருக்காங்க. அண்டு வீட்டுக்கே அவங்க தான் தலைச்ச முடியல அப்படின்றதுனால இந்த ஒரு ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கும்போது அவங்க இந்த இடத்துல இருந்தனா அவங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் வரதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்ற ஒரே ரீசனால தான் அவங்கள தனியாக ஒரு ரூம்லேயும் வச்சுருக்காங்க. அண்டு இந்த இடத்துல இவங்க இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஒரு ப்ராசஸ் ஆல்மோஸ்ட் நல்லபடியாக முடியுது. பட் இந்த ஒரு ப்ராசஸ் முடியும் போது விடிய காலையில் 4 மணிக்கு அந்த ஒரு பையை ஒரு சுடுகாட்டில் எடுத்துகிட்டு போய் போட்டு வரணும் அப்படின்னு அந்த ஒரு பாயும் சொல்கிறாங்க. ஸோ இதனால் டெனிஸ் அவங்க அப்பாவோட ஃப்ரெண்டு அந்த ஒரு பையன் எடுத்துகிட்டு போயிட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு சுடுகாட்டில் எடுத்துகிட்டு போய் போட்டு வரலான்னு அவரும் போகிறாரு. அப்படி போகும்போது அவர் ஃபீல் பண்ண ஒரு விஷயம், ஸோ அவங்கள கூப்பிட்டு அவங்க வந்து அந்த அந்த ஒரு இது கொடுத்தாங்களா, அந்த பிளாக் கலரில் என் தலை அடியில் வைக்க சொல்லி அதை எடுத்துகிட்டு போயிட்டு தூக்கி போட்டு வர சொன்னோம். அவங்களும் ஓகே சொன்னாங்க, நீங்கள் நம்ப மாட்டீங்க, அதை எடுத்துகிட்டு போகிறாங்க. எடுத்துகிட்டு போகும்போது அவங்க சொன்ன ஒரு விஷயம், அந்த பொருள் வந்து ரொம்ப வெயிட்டாக இருந்தது, ரொம்ப ஹெவியாக இருந்தது, அந்த பாட்டு வந்து ரொம்ப ஹெவியாக இருந்தது, ஏதோ லைக் யாரோ ஒரு பர்சனை தூக்கிட்டு போகிற மாதிரி ஒரு ஃபீல் அப்படின்னாங்க. அதே மாதிரி வந்து 4:00 உங்களுக்கு அவ்வளோலாம் பிரைட்னஸ் இருக்காது, ஓரளவுக்கு இருட்டாக தான் இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து எங்கள் வீட்டிலேருந்து அந்த சுடுகாடு, நான் சொன்ன சுடுகாடு நேரு நகரில் இருக்குது ஓகேங்களா, அவ்வளோ தூரம் நடந்து போகிறாங்க. அந்த அங்கிள் நடந்து போயிட்டே இருக்கிறாங்க, அதான் வேட்டாக இருக்குது. அண்ட் அட் த சேம் டைம் நிறைய நாய் பின்னாடியே வந்துட்டு இருந்தது அவங்க போகும்போது, அவங்களுக்கு எவ்வளோ பயமாக இருந்திருக்குன்னு எனக்கு சத்தியமாக நினச்சாலே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த டைமில், பிகாஸ் ஹெல்ப்புக்கு யாருமே இல்லை, அவ்வளோ வேட்டாக இருக்குது, நாய் எல்லாம் பின்னாடி வருது. அண்ட் அந்த சுடுகாட்டுக்கு போயிட்டு தூக்கி போடுறாங்க, பானைனா ஒடியும் கரெக்டாக, லைக் ஒரு டிஸ்டன்ஸ்லேருந்து தூக்கி போடுறோன்னா அது ஒடியும், பட் வந்து இங்கே வந்து அந்த சவுண்டே கேட்கல. தூக்கி போடுறாங்க பட் பணம் ஓடல, ஏதோ குதிச்ச மாதிரி தான் சவுண்ட் இருந்து தவிர்த்து எதுவுமே ஓடல. இதுக்கு அடுத்த நாளும் வருது. டென்னிஸ் ரொம்பவே நார்மலாக ஃபீல் பண்ணுறாங்க அண்டு ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாகவும் ஃபீல் பண்ணுறாங்க. இந்த ஒரு இன்சிடென்ட்க்கு அப்புறம் பாய் அவங்க அம்மா கிட்ட இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா விஷயத்தையுமே இப்போ தான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அது என்னென்னா, டென்னிஸ் இவங்களை பொசஸ் பண்ணது ஒரு லேடி, அண்ட் அந்த ஒரு லேடி ப்ரெக்னெண்ட்டாக இருந்தவங்க. அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அவங்க இறந்தும் போயிட்டாங்க. அப்படி இறந்து போனதுக்கப்புறம் தான் இவங்களை பொசஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு ரீசனால தான் டென்னிஸ் அடிக்கடி வாமிட் வர மாதிரியும் அண்டு தலை சுற்றுற மாதிரியும் அடிக்கடி டயர்டாக ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கிற விஷயத்த ஃபீல் பண்ணியிருக்காங்க. அண்டு அந்த ஒரு ஃபார்மசியில் பேபி
கேர் ப்ராடக்ட். இது எல்லாத்தையுமே பார்த்ததுக்கப்புறம் அவங்களுக்கு இது எல்லாத்தையுமே வாங்கணும்னு ஒரு ஆசையாக வந்திருக்கு. இதுக்கு ரீசன் இவங்க பாடியில் இருக்கிற அந்த ஒரு ப்ரெக்னென்ட் லேடி தான். ஓகே, யார் இந்த ப்ரெக்னென்ட் லேடி, எதனால் டென்னிஸ் இவங்களை ப்ரொசஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற டீட்டெயில் பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். டென்னிஸ் இவங்க 2012 ஏஜ் அட்டன் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு ஏஜ் அட்டன் பண்ணி அந்த ஒரு ப்ராசஸ்லாம் முடிச்சதுக்கப்புறம் அவங்க ப்ளே பண்ணுறதுக்காக வெளியில் வராங்க, அதாவது நார்மல் லைஃபுக்கும் வராங்க. அந்த டைமில் தான் ஒரு ஸ்பாட்டுக்கும் போயிருக்காங்க, அதாவது இவங்க வீட்டுக்கு பக்கத்துலேயே. அப்படி அந்த ஒரு இடத்துக்கு போனதுக்கப்புறம் அங்கே இருக்கிற ஒரு முஸ்லீம் ஃபேமிலி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பாப்பா இந்த இடத்துக்கு வராத, இங்கே ஸ்ட்ரேஞ்சான ஆக்டிவிட்டீஸ் நிறைய நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்கே ஒரு வீடும் இருக்குது. அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே இறந்தும் போயிருக்காங்க. பட் இவங்க எப்படி இறந்து போனாங்கன்னு எந்த டீட்டெயிலும் தெரியல. அந்த ஒரு லேடி தான் ப்ரெக்னெண்ட்டாகவும் இருந்திருக்காங்க. அந்த ஒரு ப்ரெக்னென்ட் லேடி தான் அந்த டைமில் அங்கே வந்த டென்னிஸ் இவங்களை பொசஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது இவங்களை கொஞ்சம் கொஞ்சமாக தான் பொசஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் டென்னிஸ் இவங்க அந்த டைமில் தான் ஏஜ் அட்டன் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்டாக கேர்ள்ஸ் ஏஜ் அட்டன் பண்ணாங்கன்னா அவங்கள வெளியிலே அனுப்ப மாட்டாங்க. அதுக்கு ரீசன் நெகட்டிவிட்டியான பவர் இவங்களை அஃபெக்ட் பண்ணுறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. மேபி அந்த ஒரு ரீசனால் கூட இந்த ஒரு சோல் இவங்களை பொசஸ் பண்ணியிருக்க கூட சான்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் கேர்ள்ஸ் இவங்க ஏஜ் அட்டன் பண்ணும்போது அந்த டைமில் இவங்களை நெகட்டிவிட்டியான பவர் ஏதாச்சும் அஃபெக்ட் பண்ணுமா அப்படின்னு நான் உங்களை கேட்குறேன். இதுக்கு ஏதாச்சும் ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சதுனா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஒரு இன்சிடன்ட் அப்புறம் அந்த ஒரு ப்ரெக்னென்ட் லேடியான அந்த ஒரு சோல் இவங்களை விட்டு கம்ப்ளீட்டாக போயிடுச்சான்னு கேட்டிங்கன்னா கம்ப்ளீட்டாக போகல. அண்ட் அந்த டைமில் இவங்க கையில் ஒரு தாயத்தம் கட்டியிருப்பாங்க. இந்த ஒரு தாயத்தை கட்டினதுக்கப்புறம் நீ 6 மணிக்கு மேலே வெளியில் எங்கேயும் போகக்கூடாது. இன்கேஸ் நீ வெளியில் எங்கேனாச்சும் போனோன்னா அந்த ஒரு ஆன்மா உன்னை அகெயின் ப்ரொசஸ் பண்ணுறதுக்கு நிறையவே சான்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஒரு சிச்சுவேஷனுக்கு மேலே இவங்க அந்த ஒரு தாயத்தை கழட்டிட்டு நார்மல் லைஃப்பில் இருக்கலாம் அப்படின்னு அதை கழட்டிட்டு நார்மலாக இருந்திருக்காங்க. பட் அதுக்கப்புறம் இவங்களுக்கு அந்த ஒரு ப்ராப்ளம் இல்லையான்னு கேட்டிங்கன்னா இருக்குது, பட் ரொம்ப இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் இப்போ வரைக்கும் அந்த ஒரு ஆன்மா இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்குது. ஸோ இந்த ஒரு இன்சிடென்ட் கேட்கும்போது உங்களோட தாட் என்னன்றது வந்து மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இனி பார்த்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் வாலிபலான கமெண்ட் என்னன்றது வந்து மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் இன்றைக்கி நம்ம டென்னிஸ் இவங்களோட லைஃப்பில் நடந்த அந்த ஒரு இன்சிடென்ட் பற்றி பார்த்துருப்போம். அண்ட் இந்த ஒரு இன்சிடென்ட்டில் இவங்களை ஒரு ப்ரெக்னென்ட் லேடி தான் ப்ரொசஸ் பண்ணியிருக்காங்க. ஃபைனலாக அந்த ஒரு சோலை இவங்க உடம்புலேருந்து வெளியிலே அனுப்பியிருக்காங்க. ஆனால் அந்த ஒரு சோல் ஸ்டில் இப்போ வரைக்கும் இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்குது. அண்ட் இந்த இடத்துல எனக்கு இருக்கிற இன்னொரு டவுட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக கேர்ள்ஸ் ஏஜ் அட்டன் பண்ண அந்த ஒரு டைமில் அவங்கள இந்த ஒரு நெகட்டிவிட்டியான பவர் அஃபெக்ட் பண்ணுமா அப்படின்னு நான் உங்களுக்கு கேட்குறேன். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நாளைக்கு சண்டே அகைன் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸோட ரியல் லைஃப் இன்சிடென்ட்டோட கண்டிப்பாக வந்து உங்களுக்கு மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுது உங்கள் நான்.